தௌஹீத் ஜமாத் நெல்லை கிழக்கு மாவட்டம் மேலப்பாளையம் 29வது வார்டு சார்பாக திருக்குரான் மாநில மாநாட்டை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இந்த முகாமை மாநில தலைவர் சம்சுல்லா ரஹ்மானி துவக்கி வைத்தார். தலைவர் சிராஜ், செயலாளர் ரஸ்மான், பொருளாளர் முன்னா முகமது, துணைத்தலைவர் அப்துல் சமியூன், துணைச் செயலாளர் உசேன், மருத்துவரணி அப்துல்லா, தொண்டரணி இக்பால், மாணவரணி பயாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். ஒரு அருமையான சகோதரத்துவத்தை சொல்கின்றது. உலகத்தில் உள்ள அனைவரும் ஆதம் அவ்வா என்ற முதல் தாய் தந்தையரிடத்திலிருந்து பிறந்தவர்கள்தான். இந்த அடிப்படையில் அவர்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாவட்டம் கிழக்கு பகுதியில் 29வது வார்டு சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நீண்ட ஆண்டுகளாக மக்களுக்கு மத்தியிலே சமூக சமுதாய சேவை என்ற அடிப்படையில் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மாவட்ட அளவிலும் அதுபோன்று மாநில அளவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இரத்த தானம் வழங்குவதிலே முதல் பரிசை ஆண்டுதோறும் பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கூட மாவட்ட ஆட்சியரிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் இரத்த தானத்திற்காக வேண்டி பரிசு பெற்றதை ஊடகங்கள் ஒளிபரப்பு செய்திருப்பதை நாம் அறிவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஒரு சேவையை செய்வதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய சகோதரத்துவத்தை குறிப்பிடுகின்றது. உலகத்தில் உள்ள அனைவரும் ஆதம் ஹவா என்ற ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த மக்கள்தான். எனவே அவர்களெல்லாம் ஒரு தாய் மக்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால், அவர்களுடைய உயிரை காப்பதற்கு இரத்தம் கொடுக்க வேண்டும் என்று மனிதனே அடிப்படையிலே இந்த மார்க்கம் போதிக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.